காற்றோடு குழலின் நாதமே, காற்றோடு குழலின் நாதமே, கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம், அவன் வரும் வழி பார்த்து விழி பார்த்து தவிக்கும் மனதில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே, காற்றோடு குழலின் நாதமே. கண்ணனின் குழலோசைக்காக நான் காத்திருக்கின்றேன். கண்ணன் வருவானா? யமுனையின் கரையோரம் என்றால் நான் எங்கு காண்பதெல்லாம் கண்ணனாக இருக்கும்போது எங்கு காத்திருந்தாலும் அது கண்ணனுக்காக காத்திருப்பதாகத்தானே அர்த்தம். அவன் வரும் வழி பார்த்து வெளி பார்த்து தவிக்கும் இந்த மனதில் இனிக்க வருகிறது அவனது குழலோசை என்றால் அவனது நினைவுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணனின் நினைவுகள் வரும்போதே மனதிற்கு எத்தனை இனிமையாக, அந்த தவிப்பிற்கெல்லாம் முழுமையான தீர்வாக அமைந்து எத்தனை ஆனந்தத்தை தருகிறது என்று நினைத்து நாம் இந்த பாடலை அனுபவிக்கலாம். வண்டாடும் அரவிந்த மலருந்தன் கண்கள் கண்டாடும் எனதெல்லாம் பிருந்தாவனம். அதாவது எனது இதயமாகிய பிருந்தாவனத்திலே மலர்களாய் இருக்கின்றது என் கண்கள், என் கண்ணனின் கண்கள். அந்த அன்பு நிறைந்த கண்கள் பூப்பதினால்தான் எனது பிருந்தாவனத்திற்கு சோபையும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்ணனின் அன்பான கண்களே என் ஆனந்தத்திற்கு வித்திடுகின்றது என்று அர்த்தம். விண்மீன்கள் வானில் விளக்கேற்றும் நேரம் கண்ணா உன் மார்பில் விழிமூட வேண்டும் என்றால், அறியாமையினும் இருளிலே இருக்கும் போது விண்மீன்களாய் ஞான ஒளியை ஏற்ற நீ வருகிறாய். அந்த நேரத்தில் உன் இதயம் எனும் அன்பினை முழுமையாக புரிந்து கொண்டு அகங்காரத்திற்கு இடம் கொடாமல் நான் அமைதியுற வேண்டும் என்று அர்த்தம். இந்த சிலைக்கு அந்தி கலைக்கு விளக்கம் அளிக்க அழைத்த பொழுது நில் காற்றோடு குழலின் நாதமே, கண்ணா காற்றோடு உன் குழலின் நாதமே என்ற இந்த வரிகளின் விளக்கம், அறியாமை என்னும் இருளின் அழிக்க, அதாவது கலை அந்தி கலை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அறியாமை என்னும் இருளை அழிப்பதற்கான கலையை கண்ணா கற்றுக் கொடுப்பதற்காக அழைத்தேன் அப்போது உன் புல்லாங்குழல் ஒலி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, கண்ணனோடு ஒன்றாக இரண்டரை கலப்பது தான் அந்த கலை. ஏன்னா அறியாம போகணும்னா நம்ம கண்ணனோட ஒன்னா கலந்துடணும், சரியா? ஸோ அந்த கலைக்கு நான் உன்னை அழைத்த போது ஆட்டோமேட்டிக்கா நீயும் குழலோதி கொண்டு என் அருகே வந்தாயே என்று ஆனந்த பரவசத்தில் பாடும் பாடல் இது. பாதங்கள் தரையில் ஆடும் தகதி மிதகவென்று, பாவங்கள் வெளியில் ஆடும் தக தக தகவென்று, பாதங்கள் தரையில் ஆடும் தகதி மிதகவென்று, பாவங்கள் வெளியில் ஆடும் தக தக தகவென்று. அப்படின்னா கண்ணனின் குரலோசை கேட்ட மாத்திரத்தில் என் காலல்கள் நடனமாட ஆரம்பித்து விட்டனவே என்று வருகின்றது. கால்கள் மட்டுமா, உடல் முழுவதும் அவனது பரவசவத்தில் என் முகத்தில் ஆயிரம் பாவங்கள் வெளிப்படுத்துகின்றனவே என்று அந்த குழலோசையின் கேட்ட பரவசத்திலே பாடும் பாடல் வரிகள் இவை. நயனமாடும் ஒரு நபரச நாடகம் நளினமாக இனி அரங்கேறும் என்று கண்ணனின் புல்லாங்குழல் ஒலி கேட்டதும்
இங்கே நமக்கு ஏற்படும் அனுபவம் என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனது நவரச நாடகம் அல்லவா? அது இனி நளினமாக இங்கே அரங்கேறுவதை ஆனந்தமாக நான் ரசிப்பேன் அல்லவா என்ற அந்த உணர்வு. அந்த நாடகத்தில் எது எப்படி நடந்தாலும் அது கண்ணனின் நவரச நாடகமாக நான் பார்க்கும்போது அனைத்தையும் ஒரு சுவையான பேரானந்தத்தில் திளைப்பேன் என்று அர்த்தம். கார் கொண்ட மலை மேகம் வேர் கொண்டு போகும், கையோடு உனை வந்து வரவேற்கவே. கார் கொண்ட மலை மேகம் வேர் கொண்டு போகும், கையோடு உனை வந்து வரவேற்கவே. மனம் கூட இன்று யுகமானதென்ன, மருந்தான நீயே நோயானதென்ன. இந்த தவிப்பும் இந்த துடிப்பும் எனக்கு எதற்கு கணிக்கையினி வரும். காற்றோடு குழலின் நாதமே, காற்றோடு குழலின் நாதமே என்று முடியும் இந்த பாடல். கார் கொண்ட மலை மேகம், கண்ணனை வரவேற்பதற்காக கார் மேகங்கள் எல்லாம் மழையென பொழிந்து அவன் வரும் வழியெங்கும் வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றன என்று இங்கே அர்த்தம். ஸோ கண்ணா, உன்னை வரவேற்பதற்காக என் இதயம் கார்கொண்ட மலைமேகம் போல் துடிக்கின்றது. நீ வரும் பாதையெல்லாம் நீர் தூவி வரவேற்க என் மனம் காத்து கொண்டிருக்கின்றது என்று, அந்த மலைமேகத்தை போல் தான் உன்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறதாக முதல் அடிகளிலும், ஆனால் அவன் வர தாமதமாவதால் இந்த மனதில் அவன் நினைவுகள் மிகவும் துன்பத்தை அளிக்கின்றன. மருந்தாக இருக்கின்ற, அவனை நினைச்சாலே அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கின்ற என் மனம் இப்போது நீயே நோயானதென்ன, இப்போ நீ இன்னும் வரல வரல அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அடுத்த ஃபீலிங்கை ப்ரெசன்ட் பண்ணி, இந்த தவிப்பும் இந்த துடிப்பும் எனக்கு எதற்கு, ஆனா இப்படி எனக்கு ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்தாலும் அதுலயும் 1000 நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா. சோ எதுக்காக இந்த தவிப்பையும் துடிப்பையும் கொடுத்துருக்கன்றத சொல்றதுக்காகவே நீ வந்து கொண்டிருக்கின்றாய், காற்றோடு குழலின் நாதமே. சோ அதை எனக்கு சொல்வதற்கும் நீ வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நாம் இந்த பாடலை அனுபவிக்க வேண்டும்.